गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां पुषजे पवरोहिणां नुदये सर्वविद्याणां दक्षिणामूर्तये नमः। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் பொழுது என்ன நட்சத்திரம் என்ன திதி அது மட்டும் இல்லாத நல்ல நேரம் என்ன ராகு காலம் என்ன யமகண்டம் என்ன இன்றைக்கி நட்சத்திரத்துக்குண்டான விசேஷ பலன்கள் தெய்வ வழிபாடு இது போன்ற விஷயங்களை பஞ்சாங்க குறிப்புகள்லேயும் அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரம் என் ராசிக்கு உகந்ததாக இருக்காங்கிறத நம்ம ராசி பலன்லேயும் இன்றைய ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய சில பரிகார முறைகள் பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய பலாபலன்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் அற்புதமான பலன்களை தருகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பே அதுதான். சரி, இன்னைக்கு நாள் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 25/6/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆணி மாதம் 10ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரியது. அஷ்டமி அன்னைக்கு அம்பிகையை வழிபடுறது ரொம்ப விசேஷம். சத்ருக்கள் இருந்தா அப்படின்னு சொன்னால் அஷ்டமி வழிபாடு பண்ணும்போது சத்ருக்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி மகிஷாசுரமர்த்தினிக்கு உண்டு, துர்காம்பாளுக்கு உண்டு. அதனால் துர்காம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான திதிகளில் இது ஒன்று. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவான். சனி பகவான் ஒரு வகையில் பாடங்களையும் கொடுப்பார், அதே சமயத்தில் யோகங்களையும் கொடுப்பார். இப்போ பாடங்கள் வேணுமா யோகங்கள் வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ரெண்டுமே வேணும்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டுமே பலனளிக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அதிபதி ஐயப்ப சுவாமி. அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சனீஸ்வரரை தாக்காமல் இருக்கிறதுக்குண்டான வழிபாடுகளில் விநாயகர் ஆஞ்சநேயர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஆக இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் உகந்ததாக இருக்குங்கிறது நம்ம தெரிந்துக்க முடியறது. இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேன்னா ரொம்ப வேக வேகமாக பல காரியங்களை பண்ணுவேன், சில நேரம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும். சரி, அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் பண்ணிப்போங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கா, நம்ம போய் உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து வச்சு இவாளுக்கும் மனசங்கடப்படாமல் அவங்களுக்கும் மனசங்கடப்படாமல் உட்கார்ந்து பேசக்கூடியதாக இருக்குது. மேலே படிக்கணும், மேலே நிறையா தெரிஞ்சுக்கணும், நல்ல பதவியில் வரணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல தொழில் பண்ணணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், என் குழந்தைகளுக்கு நான் செலவு பண்ணுறது இன்னும் நிறையா பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்களில் ஜெயித்து வருவில். அதே சமயத்தில் சில பல கஷ்டங்களை பார்த்தாலும் அதை பெருசாக மனசில் எடுக்காமல் எப்பவும் போல வேகத்தில் செயல்படுவேன். அந்த மாதிரி செயல்படும் போது நல்ல பலன்கள் இருக்கும். சில நேரங்களில் கஷ்டங்களை வெளியில் சொல்லுவேன், சில நேரங்கள் சொல்ல மாட்டேன். கடன் தொல்லையிலிருந்துன்னு இருக்கிறவாளுக்கு கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிலம் பர வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். நிறைய விஷயங்களில் மனசில் தோணக்கூடியதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக சொல்லிடுவேன். சில நேரங்கள் பார்த்து தான் அதுதான் பிரச்சனையே கூட. குடும்பத்தையாகட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நம்ம நல்லதோ கெட்டதோ அப்படியே பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே என்ன வேஷத்தில் இருக்கோமோ அந்த வேஷத்தை சரியாக கடைபிடிச்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காவல்துறையில் இருக்கிறவா இடமாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லைனா ஒரு ஃப்ளாட் வாங்கணும், இல்லைனா இந்த இடத்துல இன்னும் மேல் மேலும் இதை இடிச்சுண்டு வேறு மாதிரி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் காரிய தடசங்கள் இருந்த விஷயங்கள்
எல்லாம் மாறிடும். திருமண காரியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றிகரமாக இருக்கும். அஷ்டமசனியினால் சில நேரம் மன கஷ்டங்கள் இருக்கும், அது பெருசாக பாதிக்கப்படாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வெக்காளியம்மன் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீர்கள். குறிப்பாக தொழில், புதியதொரு தொழில் பண்ணோம், நிறைய ஐடியாஸ் மனசில் இருக்கும். இந்த ஐடியா, அந்த ஐடியா, இந்த மாதிரி தொழில், அந்த ஐடியாஸை விற்றாலே பல கோடிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே ஐடியாஸை எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னா சில தடங்கல்கள் வரும். அதாவது மனசில் தோணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது சில தடங்கள் தோணும். முன்பணம் வேணும், முன்பணம் வேணும், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், முன்பணம் வேணும், ஒரு இடம் வாங்கினோம், முன்பணம் வேணும், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும், முன்பணம் வேணுமேங்கிற ஒரு கவலைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் வீடு லோன் வாங்கிறோம், வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் மனசில், தடுமாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் யாராவது இருந்தால் கூட மாட கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்பொழுது பார்த்துட்டோம்னா அவளை சரியாக சமமாக உட்கார வச்சுட்டோம், இல்லை அவளை கூட மாட இருந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், செல்ல பிராணிகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்தில் உடல் ரீதியான உபாதைகள் இருந்ததுன்னா முதல்ல சட்டுன்னு மருத்துவ உதவிகள் எடுத்துக்கணும். மிதுனராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும். பாஸ்போர்ட், விசா சம்பந்தமாக, டாக்குமெண்ட் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பூர்வீக சொத்து தேடி வரும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மிதுன ராசிக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நன்மையான நாள். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பயந்துன்றிருந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்னடா இப்படி நினச்சிட்டு இருந்தோமே, ஒன்றுமே இல்லாமல். எதிரிகள் நண்பர்களாக மாறுவான், நண்பர்களை நம்பப்படாதுன்னு சொல்லுவாள். அதாவது உங்கள் கூட இருந்து சூழ்ச்சி பண்ணுறவாளே நம்பப்படாது, அது யாருன்னு உங்களுக்கு கண்ணிலையும் தெரிஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஏதேனும் மனசில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, இவாளை பற்றி இவா இப்படியோ அப்படியோன்னு சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் இன்றைய தினத்தில் ஊர்ஜிதமாகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். புதிய இடங்கள் வாங்கிறதுக்குள்ளான யோகங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு இன்றைக்கி காரிய அனுகூல்யமாகும். ரொம்ப நாளாக இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக இந்த பிரச்சனைகள், வெளிநாடு போனோம், ஆன்சைட் போனோன்னு நினச்சுன்னு இருக்கிற வாழ்க்கை வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 இடம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, ரொம்ப பாசமாக ஒவ்வொருத்தரையும் இன்றைய தினத்தில் பேசி அரவணைத்து இவாளுக்கு என்ன தேவை, இவாளுக்கு என்ன தேவையில்லை, குழந்தைகளுக்கு என்ன வேணும், நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் உதவிகள் செய்யணும், அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், வேலை வாய்ப்பாக வேலை வாங்கி தரணும், தொழில் பண்ணமா தொழில் பண்ணி கொடுக்கணும், திருமணமாகலையா நம்ம கூட மாட இருந்து அவளுக்கு ஏதேனும் பொண்ணோ இல்லை பையனோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது போன்ற பல்வேறு விஷயங்களில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன். சில நேரங்களில் ஹெல்ப் பண்ணாலும் கெட்ட பேர் வந்துட்டுருக்கேன். இந்த கெட்ட பேர் என்ன பண்ணுறது, கெட்ட பேர் வர்றது யதார்த்தமான சகஜம்தான். ஒரு கதை ஒன்று இருக்குது, இதை பார்த்துட்டோன்னா ஒரு சுவாமிஜி என்ன பண்ணுறார், அவரோட இடத்துல பூஜை பண்ணிட்டுருக்கார். இப்போ ஒரு நபர் வர, சுவாமி எங்கள் வீட்டில எல்லாம் எக்ஸாமுக்கு பணம் கேட்டேன், ஒன்றும் கிடைக்கலை, என்ன பண்ணுறது, நீ சுவாமிகிட்ட கேளுப்பான்னு கேட்குறான். அந்த பையனும் கதறி அழுது சுவாமிகிட்ட கேட்குறான், என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறது தெரியல, அழுது கேட்குறான். அப்போ இந்த பூஜை பண்ணுறவருக்கே மனசாகலை, சரி நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா திருப்பி நம்மக்கிட்டேயே வந்துட்டே இருப்பானே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஒரு ஐடியா கிடச்சிது, ஒரு கவரில் போட்டு இறைவன் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்துருந்தார். சரி இந்த பையனோ எக்ஸாமுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டிருந்தான், 7500 கேட்டிருந்தேன். இந்த சுவாமிஜி அதாவது இந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சம்பளம் வந்து 6000 தான், மீதி 1500 இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கிறதையாவது கொடுத்தாவன் வேறு ஏதாவது பார்த்துப்பானேன்னு சொல்லிட்டு இவன் சுவாமி கும்பிட்டு வரணும்னு கோயிலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கார். சுவாமி கும்பிட்டு வந்தார். வந்தவுடனே அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற அந்த கவரை கொடுத்து நீ இறைவன் ஒருத்தர் உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொன்னார்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இறைவன் கொடுக்க சொன்னாலும் கேள்வி கேட்கறதுக்குள்ளே அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இவனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம சுவாமிகிட்ட என்ன கேட்டோம், 7500 பணம் கேட்டோம், அப்போ உள்ளுக்குள்ளே 7500 பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸாமுக்கு இறைவன் கொடுத்துட்டார்னு சொல்லிவிட்டு ஒரே சந்தோஷம். அம்மா கொடுக்கல, அப்பா கொடுக்கல, வீட்டில் யாரும் கொடுக்கல, கடைசியில் கரெக்டாக எனக்கு இறைவன் கொடுத்துட்டார்னு சந்தோஷம், உள்ளே திறந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த ப்ரீஸ்ட் எவ்வளோ வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா 6000 தான் வச்சுருக்கார். ஏன்னா அவருடைய சம்பளத்தை அப்படியே வச்சுட்டார்.
திறந்து பார்த்த உடனே 6000 ரூபா இருந்திருக்கு, நேராக இறைவன்கிட்ட திருப்பி போயிருக்கான். நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னு கேட்டிருக்கான், ஆனால் அவங்ககிட்ட 7500 ரூபா கேட்டேன். ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்க நீ? 7500 ரூபா கொடுத்துருப்ப, ஆனால் கொண்டு வந்த பீஸ்ட்டு வந்து கமிஷன் அடிச்சிட்டாருன்னு நினச்சிட்டு பாருங்கள். நல்லது செய்ய போய் கமிஷன் அடிச்சிட்டான், காசு அடிச்சிட்டான்ற கெட்ட பேர் அவருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நல்லது செய்யும்போது சில கெட்ட பேர்கள் வரும். அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது யதார்த்தமான கெட்ட பேர்கள் இருந்துருக்கும். அதான், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட மாட்டேன். புதிய தொழில் தொடங்கிறது, அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. புதுசாக சில விஷயங்கள் நம்ம எடுத்து போடணும். டெய்லரிங் பிடிச்சவா டெய்லரிங்கும், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு சில சமயோஜிதமான யோசனைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய முயற்சித்த விஷயங்கள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில விஷயங்கள்லாம் சிந்திச்சு பண்ணிக்கக்கூடியதாக இருக்கணும். அது சிம்மராசியாக இருந்தாலும் சரி கன்னிராசியாக இருந்தாலும் சரி, இந்த தினத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பண்ணின்றதாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அவசர பிரயாணம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஏதானா தீராத பிரச்சனைகள் இருந்தவாள் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள், யாராவது ஒருத்தர் தெய்வாதீனமாக வாழ காப்பத்தை விடுறதுக்குண்டான சூழ்நிலைகளும் வரும். இன்றைய தினத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவகிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எக்ஸாம் எழுதினவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. ஐஐடியில் எனக்கு சீட் வேணும், நான் ஜெயிச்சிருவேன்னா நான் வந்து எனக்கு இடம் கிடைக்குமா, குழந்தை நல்லா படிக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கெல்லாம் நிச்சயம் அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும். மருத்துவ ரீதியாக படிக்கணும்னு நினச்ச வாளுக்கு நிச்சயம் காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கிரகநிலை சாதகமான பலன்களை கொடுக்கறது, முயற்சி மட்டும் இருந்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் கொடுக்கும். அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத சில விஷயங்களை எடுத்துட்டு அவாக்கிட்ட சர்ச்சை பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவளுக்கு உங்களை தவிர ஆள் கிடையாது, உங்கள் மேலே பெரும் பாசத்தை வச்சுருக்கங்காட்டி அவளுக்காக ஏதோ ஒன்று செய்யணுமேங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுண்டு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பர்களுக்கு பெற்றோர்கள் ஆசீர்வாதம் இருந்ததுனாலும் தெய்வ ஆசீர்வாதம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான உச்சு, வீட்டுக்கு தேவையான மரப்பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான தினமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷிராசி என்பர்களே, நிறைய வரவுகள் உண்டு. இந்த தினத்தில் சொந்த பந்தங்களெல்லாம் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமானது. சகோதர சகோதரிகள் அதேமாதிரி சொந்த பந்தத்தில் பேசாத இருந்தவாள்லாம் இந்த தினத்தில் அமோகமாக பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சிக்கு போவதில் கலந்து பேர் அதில் பேசுகிறதுக்குண்டான சூழ்நிலை, ஒரு பர்த்டே சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறது, வீட்டில் ஏதேனும் ஒரு விசேஷங்கள் இருந்து சும்மா கெட் டுகெதர் நடத்த அதில் போய் கலந்துக்கிறது, நல்லா பேசுறது, தன்னால் சண்டை இருந்த மாதிரியே தெரியலையே இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாளேங்கிற மாதிரி, அதுமாதிரி வியாபாரங்களில் லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கும். கொஞ்சம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கறி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுற, வெஜிடபிள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் அற்புதமான பலன்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்கும். சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சில நபர்கள் உங்கள் கூடவே இருந்துருப்பா, உங்களை பற்றி தப்பாக பேசுவா, இல்லைனா உங்களுக்கு ஏமாற்றி சில காரியங்களை பண்ணுவாள், அதெல்லாம் என்னென்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 20% இன்றைய தினத்தில் தெரியக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு. செல்வத்தை அதிகரிக்கும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, ரொம்ப வேகமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுற நீங்கள் இன்றைய தினத்தில் ஓய்வெடுத்து பல காரியங்களை பண்ணக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது, அதுமாதிரி பொருட்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வாங்குறது, இல்லை உங்களுக்கு பிடித்த வாளுக்கு வாங்கி கொடுக்குறது, ஏதேனும் கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவள் மன மகிழ்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி ஸ்கூலுக்கு சேர்த்துறது, இது போன்ற காரியங்கள்லாம் மனசில் யோசிச்சுட்டு இருப்பேன். அவளுடைய காலேஜ் செலவு, அவளுடைய கல்யாண செலவு, இது போன்ற விஷயங்கள்லாம் தனுராசி அன்பர்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில்கள் பற்றிய சிந்தனைகள், ஆனால் யோசிச்சுட்டே இருக்கமே காரியம் நடக்க மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும். யாராவது உதவி செய்ய மாட்டாளா அப்படின்னு யோசனைகள் இருக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி பெறும். தனுராசி என்பர்களுக்கு
பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா, ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நடும் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ண வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே. மகரராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமான தினம். கணவர் மனைவிக்காகவும் மனைவி கணவருக்காகவும் ஏதேனும் பரிசுகளை சேர்த்து வச்ச பணத்தின் மூலமாக இதை வாங்கி கொடுக்கறதுக்குண்ட தினமாக இருந்துருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். சில நேரம் திருஷ்டி மாறி சந்தோஷத்துலேயும் சில சண்டைகள் இருக்கும், ஆனால் பெருசாக அது வெடிக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. உங்களை நம்பி இருந்துருக்கிற வாழ்க்கை அவளுக்கு ஏமாற்றம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வேலையாட்கள் மூலமான காரியத்தை அனுகூல்யம் பண்ணிக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நிறைய ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவா, டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் நான் பிரபல்யமாகணும், நான் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் காரிய அனுகூல்யம். சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி நேர்களே, நிறைய நிம்மதியான சில விஷயங்கள் நடக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும், மனசில் திருப்தியாகவும் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியும், சொல்ல முடியாத சூழ்நிலைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இடம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமான பேச்சுக்கள் சிலதனம் சிலரை புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதனால் பார்த்து 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 பேசுகிறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில நேரங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை அறவே குறைத்துக்கிறது நல்லது. மறதியில் ஏதேனும் பொருட்களை விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏதேனும் சொல்லிட்டோம், ஐயோ சொல்லிட்டோமே சொல்லிட்டோமேங்கிற ஒரு யதார்த்த மனசில் உறுத்தக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், பெருசாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நிறையா விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் நல்ல பேர் கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவை எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயம் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஜாதகம் நன்னா இருக்குது, கோச்சாரம் நல்லா இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்குது, வீடு வாஸ்து நல்லா இருக்குது, பேரும் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே என்ன கவலை இருக்குது, ஜெயிச்சுட்டே போக வேண்டிதான். அதுக்கு மேலே நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜெயிக்க முடியாத நிலையாக இருந்துருக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் இருந்துகிட்ருக்கும், மருத்துவ சிகிச்சை மருத்துவ பலன்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது தூரத்து சொந்தம் யாராவது முடியல அப்படின்னு சொன்னால் அவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மீனராசி என்பர்களுக்கு சொந்த இடத்துக்கு போகிறது, சொந்த ஊருக்கு போகிறது, இது போன்ற நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இடம் விட்டு மைக்ரேட் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும், கனடாவுக்கு போகணும், யுஎஸ்க்கு போகணும், லண்டனுக்கு போகணும், இது போன்ற எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கிறவளுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் நிச்சயம் பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அமோக பலன்களை தரும் குலதெய்வ வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் பார்த்துட்டோம்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் லாட்ஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் வசீகரம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கணும், அதில் ஜலத்தை ஊற்றிக்கணும், அது நல்ல தண்ணியாக ஊற்றிண்டு அதில் இந்த பச்சைக்கல் பூரம் வெற்றி வேற போட்டுண்டு அதுக்கு மேலே பார்த்துட்டோன்னா அந்த தண்ணி வந்து பன்னீராக இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். அதுக்குள்ளே காசை போடுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன தேதியில் பிறந்திருக்களோ, 2ஆம் தேதி பிறந்தால் 2 காசு, 3ஆம் தேதி பிறந்ததுன்னா 3 காசு, அதே மாதிரி நீங்கள் என்ன தேதியில் பிறந்தோ, ஏன்னா ஒருத்தர் பிறந்த தேதி அவருக்கு உண்டான அதிர்ஷ்டமான தேதி, அது பேர் பார்த்துட்டெல்லாம் எல்லாம் கூட்டினோம்னா விதி என்ன சொல்லுவா, உயிர் என்னன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்காங்க. பிறந்த தேதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. ஸோ பிறந்த தேதிக்குண்டான எண்களை வைத்து கொண்டு நம்ம பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பண்ணி வர நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது அற்புதமான ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம். இதை செய்யும் பொழுது நம்ம ஹோட்டல் லாட்ஜ் வச்சுன்னு இருக்கிறவா, அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாடிக்கையாளருடைய வசீகரம் கூடி வரும், மகாலட்சுமியுடைய திவ்ய கடாட்சங்கள் கூடி வரும், மகாலட்சுமியுடைய அனுகிரகங்கள் பூர்த்தியாக அந்த இடத்துல இருந்துருக்கும். அப்படி பண்ணி வர நல்ல முன்னேற்றங்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அற்புதமான ஒரு பலன்களை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் 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 முருகா.
வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை புதுயுகம் வழங்கும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.